Hi students, welcome to JR 10th Max. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா graph of variation 3.7 ல graph நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த graph தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி graph குள்ள போறதுக்கு முன்னாடி வேரியபிள் கான்ஸ்டன்ட் அப்படினா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். வேரியபிள் என்ன? இட் இஸ் a quantity that may change its value. எந்த குவாண்டிட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதோ அதுக்கு தான் வேரியபிள் அப்படின்னு நேம். எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டென் ஒரு சம் எடுக்கிறேன். இதில் எக்ஸ் வேல்யூ நமக்கு வேணும்னு என்ன செய்வோம், மைனஸ் ஃபைவ் இந்த சைடு வரப்ப ப்ளஸ் ஃபைவ் ஆகும். அப்போ டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகிடும். அதே சம் இன்னொரு சம் எடுக்கிறேன் எக்ஸ், அதே மாதிரி இன்னொரு சம் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு ஹண்ட்ரட். அப்போ எனக்கு எக்ஸ் மட்டும் வேணும்னா ப்ளஸ் தேர்ட்டி இந்த பக்கம் எப்படி வரணும், மைனஸ் தேர்ட்டியாக வரும். அப்போ ஹண்ட்ரடில் தேர்ட்டி போனால் அது செவன்ட்டி ஆயிரும். ஸோ சம்முக்கு சம் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி இந்த சம பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டின் ஆகுது, அதே குவான்டிட்டியோட வேல்யூ செகண்ட் சம பொறுத்த வரைக்கும் செவன்ட்டியே மாறிடுச்சு. ஸோ சம்முக்கு சம் என்ன ஆகுது, அது அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிகிட்டே போகுது. இந்த மாதிரி தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக நம்ம வேரியபிள் எப்படி டினோட் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸஸில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. வேரியபிளில் அல்பாபெட்டிக்கல் லெட்டர்ஸ் ஏதாவது ஒரு லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுவோம். ஏ டு இசட் எந்த லெட்டர் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ் தான் அதிகமாக எடுப்போம். எக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வேரியபிளுக்கு அதிகமான யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்று இன்டிபெண்டன்ட் வேரியபிள். வேரியபிள் டூ டைப்ஸ் இருக்குது, அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், வெல் நோன் ஃபார்முலா இல்லையா. இது வந்து என்ன இதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஆஃப் எ சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா பார்க்கறதுக்குரிய ஃபார்முலா. இதில் ஏ அப்படிங்கிறதும் ஒரு வேரியபிள், ஆர் அப்படிங்கிறதும் ஒரு வேரியபிள். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற ஏரியா வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ரேடியஸ் அப்படிங்கிற ஆர் டிபெண்ட் பண்ணி இருக்குது இல்லையா. இப்போ டூ சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறோம், ஃபைவ் சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம்னா அந்த டூ சென்டிமீட்டர் சர்க்கிளுக்கு ஏரியா வேறையா இருக்கும், ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஏரியா வேறையா இருக்கும் இல்லையா. ஏரியா வந்து அப்போ எதை பொறுத்து மாறுது, அந்த ரேடியஸை பொறுத்து மாறுது. டூ சென்டிமீட்டர் இருந்தால் ஒரு கம்மியான வேல்யூவாக இருக்கும், அதே டுவெண்ட்டி சென்டிமீட்டர் எடுத்து அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா அதோட ஏரியா இன்னும் அதிகமாகும் இல்லையா. ஸோ இந்த ஏரியா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த ஆர் அப்படிங்கிற ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது இல்லையா. அதனால ஏ அப்படிங்கிறது நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆர் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற வேல்யூ தான், அது எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால அதுக்கு என்ன பேர், இன்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு பேர். ஸோ ஏ இஸ் அ டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஆர் இஸ் அ இன்டிபெண்டன்ட் வேரியபிள். அதே மாதிரி பை அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, இந்த பை வந்து எல்லா சமுக்கும் ஒரே வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரே வேல்யூ மாறாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, கான்ஸ்டன்ட் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பை இஸ் எ கான்ஸ்டன்ட். அந்த பையோட வேல்யூ எப்படி எடுப்போம், பை ஈக்குவல் நார்மலாக எப்படி எடுப்போம், டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படின்னு எடுப்போம், இல்லாட்டி 3.14 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா. ஸோ வேரியபிள் டூ டைப்ஸ் இருந்தது, டிபெண்டன்ட் வேரியபிள், இன்னொன்று இன்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கிராஃப் வந்து டூ டைப் ஆஃப் வேரியேஷனாக இருக்குது. டூ என்னென்ன வேரியேஷன் அப்படின்னா, ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன். அதாவது டைரக்ட் வேரியேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு வேரியபிள் இருக்கும், ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எக்ஸ் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒய்யும் மாறும். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், அதாவது இப்போ ஒரு தக்காளி வாங்குறோம், ஒரு கிலோ தக்காளி டென் ருபீஸாக இருந்ததுன்னா ரெண்டு கிலோ தக்காளினா டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும், மூணு கிலோ தக்காளி அப்படின்றப்ப அது தேர்ட்டி ருபீஸ் ஆகும். அப்போ கிலோ எக்ஸ் வந்து கிலோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிலோ கூட கூட அதோட காஸ்ட் எவ்வளோ வெள்ளன்னு வாங்குறோம் இல்லையா. ஸோ அந்த கேஜி கூட கூட அந்த காஸ்ட் என்னாகும், கூட்டிகிட்டே தான் போகும். அந்த கேஜி கம்மியாக ஆக அந்த காஸ்ட்டும் கம்மியாகும் இல்லையா. அதுதான் நமக்கு டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா, ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், இந்த ஆல்ஃபா மாதிரி போடுறோம் இல்லையா, அதுக்கு என்ன நேம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நேம். ஸோ ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது எக்ஸ்க்கு நேர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே ஒய் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும், குறைஞ்சிட்டே போகும். சரி, அடுத்து இன்டைரக்ட் வேரியேஷன். அப்படி தலையில மாத்தி சொல்றது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒய் டிக்ரீஸ் ஆகும், ஒய் குறைஞ்சிட்டே போகும். அது மாதிரி எக்ஸ் டிக்ரீஸ் ஆகிறப்ப ஒய் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிடும், தலைகீழா நடக்கும். ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒய் ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். ஒய் ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை எக்ஸ். இப்போ இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, த ஸ்பீடும் டைமும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர், ஃபிஃப்டி கிலோமீட்டர் எடுத்துக்கோமே, ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நான் ரொம்ப மெதுவாக ஒரு டென் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஆகும்.
5 hours ட்ராவலிங் டைம் ஆகும். அதே இது நான் மேக்ஸிமம் ஸ்பீடில் போக போகிறேன் அப்படின்னா என்னாகும், எனக்கு ஸ்பீடு அதிகமாக அதிகமாக டைம் கம்மியாயிரும். ரொம்ப வேகமாக போகிறேன் அப்படின்னா அந்த 50 kilometer ஸ்பீடை நான் 2 hours கவர் பண்ணிடுவேன். அதே இது டெட் ஸ்லோவாக ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போனேன்னா எனக்கு 5 hours கூட ஆகும். ஸோ அவர்ஸ் வந்து எதை பொறுத்து மாறுது, இந்த ஸ்பீடை பொறுத்து மாறுது. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப வேகமாக போனோம்னா, ரொம்ப வேகமாக நடந்தோம்னா ஒரு இடத்துக்கு வேகமாகவே நம்ம போய் சேர்ந்துருவோம். அதே மெதுவாக நடந்தோம்னா டைம் மெதுவாக இதுக்கு டிக்ரீஸ் ஆகிறப்ப டைம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டிக்ரீஸ் ஆகும், ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகிரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். இதுக்கு தான் என்னென்னு பேர், இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு பேர். சரியா? அடுத்து நம்ம ஜென்ரலாக ஒரு கிராஃப் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே செஞ்சுருக்கோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிராஃப் எப்போவுமே நம்ம மாதிரி ஜென்ரலாக இது நோட் பண்ணி வச்சுக்கலாம். லைன் போட்டு வச்சுக்கிறோம், சென்டரில் ஆரிஜின் மார்க் பண்ண போகிறோம். ஆரிஜின்லேருந்து ஒவ்வொரு பாக்ஸ்லையும் நம்பர்ஸ் ஆரம்பிச்சிடணும். இதை மட்டும் தப்பு பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஆரிஜின் எழுதுறப்ப அதனால ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணுற மாதிரி பெரிய ஜீரோவாக போட்டுக்கிறவாங்க. அந்த எல்லாமே நம்பர்ஸும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் டச் பண்ணி எழுதுறப்ப இங்கே போட வேண்டிய ஒன்று வந்து கீழே இறங்கிடும். அப்படி இல்லை இருக்கக்கூடாது. அதை மட்டும் கவனமாக பாருங்கள். ஆரிஜின்லேருந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அந்த யூனிட் 1 அப்படிங்கிற நம்பர் ஆரம்பிச்சிடணும். ஸோ இது இந்த ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த ஹரிசாண்டலாக வரக்கூடியது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் வர்றதை நம்ம ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே ஒய் அப்படின்னு மார்க் பண்ணுவோம், கீழே ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ் அப்படின்னு எழுத போகிறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த லெஃப்ட் இந்த சைடு வரும் பிளஸ்ல நம்பர்ஸ் 1, 2, 3 அப்படின்னு பிளஸ்லயும், இந்த சைடு மைனஸ் எக்ஸ் டேஷ்ல மைனஸ்ல வரும். அதே மாதிரி ஒய்ல பிளஸ்ல வரும், ஒய் டேஷ்ல மைனஸ்ல வரும். இப்ப இந்த கிராஃப் நம்ம ஆக்சிஸா பிரிக்கிறதுனால நமக்கு 4 quadrants வந்துடும். 4 quadrants இந்த சைட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம். ஸோ இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட். இந்த குவாட்ரன்ட்ல என்னென்ன சிம்பிள்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே சிம்பிள்ஸ் எதாவது வச்சு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய நம்பரையும் தென் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம பார்க்கணும். எப்பவுமே பாயிண்ட் எப்படி பிளாட் பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதுவோம். ஸோ எக்ஸோட சிம்பிள் எதுவும் அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸுக்கும் பிளஸ் ஒய்க்கும் பிளஸ், அதனால இங்க என்ன சிம்பிள் எழுத போறோம், பிளஸ் கமா பிளஸ் எழுத போறோம். அதே செகண்ட் குவாட்ரன்ட்ல எக்ஸ் இந்த சைடு தான் இருக்குது, இதுதான் எக்ஸ் டேஸ். ஸோ எக்ஸுக்கு மைனஸ், ஒய்க்கு பிளஸ். அப்ப இங்க என்ன சிம்பிள் எழுதுவோம், மைனஸ் கமா பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் எழுத போறோம். அடுத்து தேர்ட் குவாட்ரன்ட்ல எக்ஸுக்கும் மைனஸ் ஒய்க்கும் மைனஸ், அப்ப இதோட சிம்பிள் என்ன ஆகும், மைனஸ் கமா மைனஸ் அப்படின்னு வரும். அடுத்து ஃபோர்த் குவாட்ரன்ட்ல எக்ஸுக்கு பிளஸ் ஒய்க்கு மைனஸ், அப்ப எப்படி எழுதுவோம், நம்ம பிளஸ் கமா மைனஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் ஜென்ரலா நம்ம கிராஃபை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நம்ம டைரக்ட் என்ன செஞ்சிடலாம், சமக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 3.47 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வர்ஷிகா ட்ரூ 6 circles வித் டிஃபரண்ட் சைசஸ். Draw a graph for the relationship between the diameter and circumference of each circle as shown in the table and use it to find the circumference of a circle when its diameter is 6 cm. அது என்ன கொடுத்துருக்காங்க, வர்ஷிக்கா அப்படிங்கிறவங்க 6 circles ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சர்க்கிளுமே வேற வேற சைஸ்ல ட்ரா பண்ணியிருக்காங்க, ரேடியஸை மாற்றிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணணும், அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த டேபிளுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு கிராஃப் நம்ம ரெடி பண்ண போறோம். அந்த கிராஃப் மூலமா என்ன செய்ய போறோம், டயாமீட்டர் 6 cm இருந்ததுன்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அந்த டேபிளை மட்டும் எழுதிக்கலாம். டவுன் டேபிள் அவங்க புக்லேயே புக்கில் கொடுத்த டேபிள் தான். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குறது எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸில் எழுதிக்கணும், செகண்ட் கொடுக்குற வேல்யூ ஒய் ஆக்சிஸில் எழுதிக்கணும். ஸோ அவங்க கொடுத்த டேபிள் எப்படி எழுதியாச்சு, இங்கே 1, 3.1, 2 6.2, 3 9.3 இந்த மாதிரி வேல்யூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதே மாதிரி ஒய் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா சர்க்கிளோட சைஸ் அதிகமாக அதிகமாக அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் இல்லையா. ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன வேரியேஷன் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். அப்போ அதுக்குரிய ரீசன் எழுதிடணும், அஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ த வேரியேஷன் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கணும், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகலாம், ஒரே மாதிரி நடந்தாலும் அதுக்கு பேர் டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன் வந்து நம்ம எப்படி ஃபார்முலா எழுதுவோம், ஒய் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். அடுத்ததான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து நம்ம ஈக்குவாலிட்டியை மாத்தணும்.
அந்த ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவாலிட்டியை மாற்றுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு போடுறப்ப இந்த இதுக்கு பதில் என்ன செய்யணும், ஒரு கேயை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ், அந்த கேக்கு என்ன பேர் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ். இப்போ இந்த கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம், இந்த எக்ஸை டிவிஷனில் கொண்டு வந்துடலாமா, கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, இப்போ கே வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ஒய் இது எக்ஸ் வரிசை அதே தான் இல்லையா, எல்லாமே ஒய் வேல்யூ தான், இது எல்லாமே எக்ஸ் வேல்யூ. ஸோ கரஸ்பாண்டிங் அந்த ஒரு செட்டை மட்டும் கூட எடுத்துக்கலாம், 3.1 ஒன்னால் டிவைட் பண்ணணும், இல்லைனா 6.2 டூவால் டிவைட் பண்ணும், இல்லாட்டி 9.3 த்ரீயால் டிவைட் பண்ணும். இந்த மாதிரி போட்டே போகலாம், ஏதாவது ஒன்று மட்டும் செக் பண்ணிட்டா கூட போதும். ஸோ 3.1 ஒன்னால் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3.1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ கேயோட வேல்யூ 3.1, இதை வேணாலும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 3.1x அப்படிங்கிற கர்வை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த லைனை தான் நம்ம கிராஃபில் போட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் டூ பிளாட் கூட நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க, இது தான் எழுதுனா எழுதிக்கலாம், 1.3.1 2.6.2 இந்த பாயிண்ட்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம், கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். சரியா, இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்களே சர்க்கஃபரன்ஸ் இதாக வரணும்னு, அதை வந்து நம்ம கிராஃப்லேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ கிராஃப் போடுறதுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், இதில் எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது, எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மட்டும் தான் ப்ளஸ் வேல்யூ வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் வேல்யூ அப்படின்றப்ப மைனஸ் வந்தால் தான் நமக்கு இந்த குவாட்ரண்ட்லாம் தேவைப்படுது. இப்போ நமக்கு சம் எல்லாமே ப்ளஸ் வேல்யூ, அதனால் என்ன செஞ்சால் போதும், இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் நம்ம பெருசாக போட்டுக்கிட்டா போதும், மற்ற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன செஞ்சிருக்கோம் பாருங்கள், மற்ற குவாட்ரண்ட்டில் நான் காமிக்கவே இல்லை, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் பெருசாக காமிக்கின்றக்க, கீழே ஒரு லைன் விட்டு நம்பர் எழுதுறதுக்காக ஒரு லைனோ இல்லை ரெண்டு லைனோ வேல்யூ பண்ணிக்கலாம், ஒரு லைன் விட்டு இந்த மாதிரி ஆக்சஸ் எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம இதை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சொல்ல போகிறோம், இந்த சைடு இருக்குது ஒய் ஆக்சிஸ். இப்போ எப்படி நம்பர்ஸ் எடுக்க போகிறோம், எக்ஸில் நமக்கு எப்படி நம்பர்ஸ் தேவைப்படுது, 1, 2, 3, 4 தான் போயிட்டு இருக்குது. ஒய்யில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் வந்துட்டு இருக்குது, 3.1, 6.2, 9.3 அப்படின்னு 15.5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அடுத்து டயாமீட்டர் 6 இருந்தால் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்ன வேறு கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு அடுத்து அதிகமான நம்பர்ஸ் நம்ம கிராஃபில் காமிக்கணும். சரியா, ஸோ எக்ஸில் இப்போ பிரச்சனையே கிடையாது, நம்ம ஒன்றுன்னா எடுத்துக்கிட்டா போதும், எல்லா பாயிண்ட்டும் ஈஸியாக மார்க் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5, 6 வரிசையாக எடுத்துக்கிட்டேன். ஒயில வந்து 3-3 அங்கே போயிட்டே இருக்கு, பாயிண்ட்ஸ்ல வேறு வர்றதுனால மெனஞ்சிருக்கலாம், இட் இஸ் பெட்டர் டு டேக் 1-1 எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணுறதுக்கு. அப்போ 1, 2, 3 நம்ம எடுத்துக்கலாம், 15.5 வரதை கேட்டிருக்காங்க, அதனால நினைச்சிக்கலாம் ஒரு மினிமம் ஒரு 20 வரைக்கும் நம்ம நினைச்சிருக்கலாம் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இதுவும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொரு நம்பர் எழுதிக்கிறோம் நம்ம, இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் ஒவ்வொரு நம்பர் வர மாதிரி கரெக்டாக நேராக லைன் போட்டு எழுதிக்கலாம். சரியா, அடுத்தது இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம், 1 நேராக 3.1. அப்போ என்ன செய்யணும், எக்ஸ் ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் 1 எடுக்க போகிறோம், இந்த 1 நேராக 3.1 மார்க் பண்ண போகிறோம். இந்த 0.1 எப்படி மார்க் பண்ணுறது, நமக்கு இந்த லைன் இந்த டார்க்காக வர லைன் 3 தெரியும், இந்த டார்க் லைனுக்கு இந்த டார்க் லைனுக்கு நடுவில் 10 குட்டி லைன்ஸ் வந்திருக்கும், நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 10 லைன்ஸ் வரும். இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரதில்லை, அது வந்து 0.5 லைன். இப்போ 3.1 வேணும்னா இங்கே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்லேருந்து நமக்கு 3.1 ஃபர்ஸ்ட் லைன் தான் 3.1, அடுத்த லைன் 3.2, அதுக்கடுத்து 3.3, 3.4, 3.5, அடுத்த லைன் வந்து 3.6, 3.7, 3.8, 3.9, இது 4. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நமக்கு 3.1 வேணும்னா அந்த 3 அடுத்த லைன் அந்த குட்டி லைன் தான் பார்க்கணும், அந்த குட்டி லைனும் இந்த 1 எங்கே ஜாயின் ஆகுதோ அதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட், அதை அப்படியே 1.3.1 நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது பாயிண்ட் நமக்கு 2.6.1 கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த 2 லைனுக்கு நேராக 6.2 பார்க்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ 6 அந்த செகண்ட் குட்டி லைனை பார்க்கணும், அந்த செகண்ட் குட்டி லைனுக்கு நேராக டாட் வச்சு அதை மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்த பாயிண்ட் 3.9.3, அப்போ 3 அப்படிங்கிற லைனுக்கு நேராக நம்ம வரப்போகிறோம், இந்த 3 நேராக நம்ம எதை பார்க்கணும், 9.3 பார்க்கணும். அப்போ 9 தேர்ட் குட்டி லைன் பார்க்கணும், அந்த லைனுக்கு நேராக பென்சிலில் குட்டியாக மார்க் பண்ணிக்கிறோம், திஸ் இஸ் 3.9.3. அடுத்து 4.12.4, 4 லைனுக்கு நேராக 12.4 ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 அந்த 4th குட்டி லைன், இந்த ஸ்மால் லைன் வருது இல்லையா, இந்த லைனுக்கு கீழே 12.4 இந்த 4th லைனில் மார்க் பண்ண போகிறோம். அடுத்து 5.15.5, எக்ஸ் ஆக்சிஸில் 5 அந்த லைன் எடுத்துக்கணும், 15.5 இந்த 15 16 நடுவில் வரக்கூடிய இந்த லைன், ஸோ இந்த லைனுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கப்போம்.
இதுக்காக தான் ஒன்னா எடுத்தது. நீங்க 5-5 10-10 3-3 எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மார்க் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். கிராஃபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒன்னா எடுக்க பாருங்க. ரொம்ப பிக்கர் நம்பர் வந்ததுன்னா மட்டும் 10-10 கூட எடுத்துக்கலாம். அப்பதான் எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்றது ஈஸியா இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் எப்பவுமே அதை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா என்ன செய்யறோம்னா, நம்ம பாயிண்ட் வச்சிருந்தோம்னே அதை குத்தி சின்ன சர்க்கிள் வேணா போட்டுக்கலாம், பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைனா அப்படி ஸ்கேல்ல வச்சு என்ன செய்யறோம், லாங்ஸ்ட் ஸ்கேல் கண்டிப்பா வச்சுக்கிறோம். குட்டி ஸ்கேல்ல வச்சு லைனை போடுறேன் மாத்தி மாத்தி போட்டுறக்கூடாது. கண்டிப்பா எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே லைன்ல தான் நமக்கு வந்திருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பா அந்த லைன் எக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஆர்ஜின் வழியாகவும் போற மாதிரி இருக்கு. இது வந்து ஆர்ஜின், நமக்கு இந்த ஆர்ஜின் வழியாகவும் போற மாதிரி இருக்கு. டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் அப்படின்னாலே கண்டிப்பா அந்த கிராஃப் ஆர்ஜின் வழியா தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல வரைக்கும் போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு நம்ம நிப்பாட்டி வச்சுக்க போறோம். இப்போ நமக்கு அடுத்ததான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வென் இஸ் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர். டயாமீட்டர் 6 இருக்கிறப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் டயாமீட்டர் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறோம். டயாமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ்ல எழுதியிருக்கோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல எழுதியிருக்கோம். இப்போ டயாமீட்டர் 6 இருக்கிறப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கண்டிப்பா எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அத்தனை கொஸ்டினுக்கும் கிராஃப்லயே நம்ம லைன் வந்துடும். இந்த மாதிரி கேட்கற கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுல லைன் போட்டு நம்ம காமிக்கணும். இப்ப டயாமீட்டர் 6ன்றனால 6ல இருந்து ஒரு லைன் போட போறோம். இப்படியே நேரம் போட்டு வர போற ஸ்கேலை வச்சு இங்க எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்ல இருந்து இங்க கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லைன் டயாமீட்டர் எடுத்துடணும். அப்படி இங்க மாறப்போகுது, இங்க கட் ஆகி இந்த பக்கம் மாறப்போகுது, லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருக்குது. அந்த லைனும் இந்த கர்வும் நம்ம போட்ட அந்த கர்வும் எங்க மீட் பண்ணுதோ அந்த மீட் பண்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம ரிவர்ஸ்ல லைனை மாத்தி போட போறோம். அது எந்த இடத்துல போய் டச் பண்ணுதோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்ப. சரியா? சோ லைன் மேல போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த 6th இந்த மாதிரி லைன் வரைஞ்சோம்னா லைன் கட் ஆகிற இடத்துல நம்ம திரும்ப எதுல போய் கட் பண்ணுதுன்னு பாருங்க, 18.6 போய் கட் ஆகுது. ஸோ நம்ம எப்படி எழுத போறோம், அப்ப ஃப்ரம் த கிராஃப் வென் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர் இட் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 18.6. அப்ப டயாமீட்டர் 6 இருந்ததுன்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கும், 18.6 இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் தெளிவா கரெக்டா உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா மார்க் பண்ணி அந்த பாயிண்ட் வழியாவே லைன் நீட்டா போட்டிருக்கணும். அப்பதான் அந்த 0.6 எல்லாம் உங்களுக்கு எக்ஸாக்டா கரெக்டா வரும். சரியா? இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன எழுதுவோம், ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு எழுதுவோம் இல்லையா. ஸ்கேல் ஸ்கேல் எப்படி எழுத அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம எப்படி எடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸ்ல நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்ல நம்ம ஒன்னா தான் எடுத்தோம் இல்லையா, இந்த இடத்துல எப்பவுமே இந்த 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிற விஷயம் மாறவே மாறாது. சப்போஸ் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல 2-2 எடுத்திருந்தோம்னா மட்டும்தான் இங்கதான் 2 மாத்தவும் இங்க மாத்தக்கூடாது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ்லயும் ஒன்னா தான் எடுத்திருக்கோம். அதனால 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கேயும் 1 யூனிட் தான் எழுத போறோம். சப்போஸ் எக்ஸ்ல 2-2 நம்ம 2-4-6 அப்படி நம்பர் எடுத்திருந்தோம்னா எப்படி எழுதணும், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட் அப்படின்னு எழுதிருக்கணும். அதே மாதிரி ஒய்ல நம்ம 1 பதிலாக 10-10 சப்போஸ் தேவைப்பட்டது எடுத்துட்டோம் அப்படின்னா 10-20-30 எல்லாம் போச்சுன்னா இவங்க எப்படி எழுதணும், ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். இங்க மாத்த வேண்டிய விஷயங்களை இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் மாத்தணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேற எதுவுமே மாத்தக்கூடாது. இங்க எப்பவுமே 1 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த பாக்ஸ் இந்த லென்த் வந்து நீங்க ஸ்கேல் வச்சு கூட மெஷர் பண்ணி பாருங்க, கரெக்டா 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த 1 சென்டிமீட்டர் நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம ஸ்கேல்லயே சொல்றோம். ஸோ கண்டிப்பா ஸ்கேல் எழுதியிருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கணும், இல்லைனா கண்டிப்பா உங்களுக்கு 2 மைனஸ் ஆயிரும் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்கேல் எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கணும், அதில் நம்ம என்ன மார்க் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கணும். டயாமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ எதை நம்ம மார்க் பண்ண போறோமோ அதையும் நம்ம சொல்லணும். பாயிண்ட்ஸ் தான் இந்த மாதிரி மினிமம் 5 அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்மளா கண்டுபிடிச்சு டேபிள் போற மாதிரி இருந்தாலும் மினிமம் 5 நமக்கு வேணும். 5 கண்டுபிடிச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீட்டா லைன் போட்டு அதை காமிச்சிருக்கணும். இந்த மாதிரி என்ன வேரியேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும், உங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதியிருக்கணும். அப்பதான் கிராஃப்ல நம்ம ஈஸியா 10 மார்க்ஸ் ஃபுல்லாவே வாங்க முடியும். Thank you.